நம்முடைய சரீரம் ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சரீரத்தில் ஒரு பாதிப்பு வந்துட்டால் நம்முடைய எல்லாமே பாதிக்கப்படும். சந்தோஷம் சமாதானம் பாதிக்கப்படும். நம்முடைய அனுதன வாழ்க்கை முறைகள் பாதிக்கப்படும். படிப்பு அல்லது வேலை தொழில் எல்லாமே பாதிக்கப்பட்டு விடும். வேறு புஸ்தகத்தில் லூக்கா 13:11 வாசித்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பாருங்கள், ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி 18 வருஷமாக அது கட்டி வைத்திருந்தது என்று வேதம் சொல்லுகிறாரு. அவங்க ஒரு வியாதின்னு நினைச்சாங்க. கூன் விழுந்துட்டு முதுகு தண்டில் வியாதியாக இருக்கோன்னு நினச்சி கூனியாகவே வாழ்கிறாங்க. அப்போ சுகத்துக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு சுகம் கிடைக்கவில்லை. அந்த பலவீனத்தில் அவங்க குனிந்து கூனியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இயேசு பார்த்தோன்னு அறிந்து கொண்டார், இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. சாத்தான் ஒரு நுகத்தை இந்த மகள் மேலே வைத்து விட்டான். இந்த பலவீனத்துக்கு அடிமையாக்கி விட்டான். அதனால இயேசு அழைத்து கரம் நீட்டி தொட்டார், கட்டுகள் அறுக்கப்பட்டது. பார்த்தீங்களா, அந்த சாத்தானுடைய கட்டை அவிழ்த்து விடுதலை கொடுத்த உடனே நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இன்னைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு பலவீனம், ஒரு வியாதி, குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு ஒரு வியாதி, ஒரு பலவீனம், அந்த வியாதியினுடைய கட்டு, ஒரு நுகத்தடியை உங்களுடைய குடும்பத்தின் மேலே சாத்தான் வைத்து உங்களை அதை குறித்தே யோசிக்க வச்சிருவான். இம்ம தேசத்துக்காக ஜெபிக்கிறது, சுவிசேஷம் அறிவிப்பது, ஆண்டவருக்காய் பிரகாசிப்பது, இந்த சிந்தையெல்லாம் உங்களை விட்டு அப்புறப்படுத்தி வியாதி வியாதி கஷ்டம் சுகம்பரணுமே இதை குறித்தே சிந்திக்க வைத்து விடுவான். அதான் சாத்தானுடைய ஒரு தந்திரம், நுகத்தடியை வைப்பது. ஒரு சமயம் ஒரு சகோதரி பாருங்க, அவங்க டீச்சராக வேலை செய்கிறாங்க. திடீரென்று ஒரு பலவீனம் அவருடைய சரீரத்தை தாக்கினது. அதனால் வேலைக்கு போயிட்டு வந்தால் கூட என்னவோ ஒரு 50 மைல் நடந்து வந்தால் எவ்வளோ பலவீனம் இருக்குமோ அந்த மாதிரி பலவீனம். ஏன்னா பக்கத்தில் தானே, இவ்வளோ தூரம் தான் நான் நடந்து வந்தேன், ஏன் சரீரத்தில் அந்த பலவீனம், களைப்பு, அப்படியே சோர்வு, உடம்பெல்லாம் பலவீனப்பட்டு எல்லாம் கேட்க ஆரம்பித்தாங்க. நீ வியாதிப்பட்டுட்டியா, எனக்கு ஏதாவது வியாதியா, ஏன் இந்த மாதிரி இருக்கிறேன்னு சொல்லி குடும்பத்தார் கேட்குறாங்க, வேலை செய்கிற இடத்துல கேட்குறாங்க. இந்த மாதிரி இருந்தவுடனே டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போய் சொல்லி போய் பார்த்தா எல்லாம் நார்மல், எல்லாம் நார்மலாக தானே இருக்குது. செக் பண்ணி பார்த்தா உங்களுக்கு என்ன மருத்துவம் செய்கிறது, பிறகு ஏன் எனக்கு இந்த பலவீனம் இருக்குது, 8 வருஷம் கஷ்டப்பட்டாங்க, 8 வருஷம் அப்படியே கஷ்டம் சோர்வு, வேலை செய்ய முடியல, குடும்பத்தை கவனிக்க முடியல, அப்படியே ஒரு மன சோர்வு வந்துடும், எனக்கு ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு, ஏதோ ஒரு வியாதி வந்துட்டு, அதனால தான் இப்படி ஆயிட்டேன், டாக்டர்ஸால் கண்டுபிடிக்க முடியல, அப்படியே மனதில் ஒரு பெரிய வேதனை, மனதில் சோர்வு வந்து விட்டார். அப்போ தான் அவங்க வந்து செய்தியை கேட்டாங்க. டிவியில் நம்முடைய நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது சாத்தான் எப்படி ஒரு சரீரத்தில் நுகத்தடியை வைத்து பலவீனப்படுத்தி முடக்குவான். இந்த லூக்கா 13:11 இருக்குல்ல, 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி, அப்படித்தான் பைபிளில் இருக்குது, அவங்களை அடிமையாக்கி வைத்திருந்தது. அப்போ அது கட்டி வச்சுட்டான் அந்த அடிமைதனத்தில். அதனால் இவங்களால் மீண்டு வர முடியல, செயல்பட முடியல. அதை பற்றி யோசனை, கவலை, வருத்தம் எல்லாமே. இதை அறிந்த உடனே அவங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேணும், இதிலிருந்து ஒரு விடுதலை வேணும். சாத்தான் அவன்தான் எனக்கு இந்த நுகத்தை வைத்து என்னை பலவீனப்படுத்தி கட்டி வச்சிருக்கா, விடுதலை வேணும். அப்போ ஆண்டவரை உணர்த்தினார். சில பாவங்கள் இருக்குது, சாத்தான் நமக்குள்ளே நுழைந்து நம்மை மேற்கொள்ளணுமானா ஏதோ ஒரு காரியம் சாத்தானுக்குரியது நம்மிடத்தில் இருக்கலாம். அதனால தான் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று வசனம் சொல்லுகிறாரு. நீங்கள் பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டு அப்புறம் ஆண்டவரேன்னு கோபப்பட்டா, முதல்ல பிசாசுக்கு இடம் கொடுத்ததை விட்டு மனம் திரும்பணும், அந்த வாசல் அடைக்கப்படணும். அப்போ தான் தேவன் அதில் கிரியை செய்து விடுதலை கொடுத்து அது நிரந்தரமாக இருக்கும். இல்லாட்டா திரும்ப திரும்ப சாத்தான் உங்களை தாக்கி உங்கள் மேலே நுகத்தடி வச்சு பலவீனப்படுத்தி கட்டி வைத்து விடுவான். அப்போ ஆவியானவர் அவளை உணர்த்தினார், இந்த மாதிரி பாவத்தினால தான் நீ இடம் கொடுத்தனால தான் சாத்தா உள்ள நுழைஞ்சி உன்னை பலவீனப்படுத்திட்டான். அதை உணர்ந்து பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்சாங்க. அன்றுவரே என் பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், இந்தளவுக்கு பாவத்துக்கு நான் இடம் கொடுத்துட்டேன், அதனால தான் எனக்கு இது நடந்துட்டு, என்னை மன்னிச்சு விடுதலை தாங்க. நீ ஒப்பு கொடுத்து ஜெபித்தாங்க பாருங்க, கர்த்தருடைய கரம் நீட்டப்பட்டார். ஆண்டவருடைய பிரசன்னம், ஆவியானுடைய வல்லமை இறங்கினார். இறங்கின உடனே அவருடைய சரீரத்தை விட்டு அந்த ஆவி வெளியேறிட்டு, இந்த பலவீனப்படுத்துகிற ஆவி சரீரத்தை விட்டு வெளியேறிட்டு, விலகின உடனே பாருங்க, சரீரத்தில் புது பலன் தெம்பு வந்துட்டு, முன்பு இருந்த பலன் வந்து விட்டார். அப்போதான் அவளுக்கு தெரியும், இது வியாதியோ மற்ற காரியமோ இல்லை,
இது ஒரு பலவீனப்படுத்துகிற ஆவி. எனக்கே தெரியாம சாத்தான் என் மேல ஒரு நுகத்தை வச்சு இந்த பலவீனத்துக்கு அடிமையாக்கி விட்டான் என்பதை அறிந்து கொண்டாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு வியாதி, ஏதோ ஒரு பலவீனம் அப்படியே உங்களை முடக்கி போட்டு செயல்பட விடாம வச்சிருக்கிறானா? இன்னைக்கு தேவை உங்களுக்கு விடுதலை. அவன் நுகத்தடியை முறித்து அவனுடைய கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க, எந்த வியாதியா இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி பலவீனத்தை சாத்தான் உங்க மேல வைத்திருந்தாலும், இன்றைக்கு உங்களை விடுதலை சுகம் உண்டாகிவிடும். சாத்தானுடைய நுகம் முறிக்கப்பட்டு விடும். மூன்றாவது சாத்தான் செய்கிற இன்னொரு காரியம் என்ன தெரியுமா? இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் சொல்றது பயம், 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 பயம். ஒன்று காரணமில்லாத பயம், சிலருக்கு மரண பயம், ராத்திரியில தூங்க முடியல, விழிச்சே இருக்கிற தூக்கம் மாத்திரம் போட்டால் தூக்கம் வரல, பயப்படுத்துகிற சொப்பனங்கள், கலக்கம், அப்படியே இருதயம் கலங்குறது. ஃபைனல் ஸ்டேஜ் என்னன்னா டிப்ரெஷன், மன அழுத்தம், அப்படியே செயலற்று இனி செத்து போயிடலாம், வாழ முடியாது. இதுக்கு என்ன காரணம்? சாத்தான் தந்திரமாய் உங்களுக்குள்ளே நுழைந்து முதல்ல பயத்தை உண்டாக்கினான். நீங்க பயத்துக்கு இடம் கொடுத்த உடனே உள்ளத்துல கலக்கத்தை உண்டாக்கினான். அந்த கலங்க 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 மன அழுத்தத்தை உண்டாக்கிட்டான். மன அழுத்தம் அதிகமாக அதிகமாக நம்பிக்கையெல்லாம் எடுத்து தற்கொலை பண்ணி செத்துரு அந்த எண்ணத்தை உண்டாக்குகிறான். இதான் பிசாசனுடைய தந்திரம். அவன் வைக்கிற நுகத்தடி, அவன் வைக்கிற கட்டுகள். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில அந்த பாதிப்பு இருக்கலாம். இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு அந்த நுகத்தடியை முறித்து விடுதலை கொடுக்க விரும்புகிறார். பயம் நம்மை தாக்கும் போதே விடுதலை பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவர்கிட்ட போய் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணி விடுதலை பெற்றுக் கொள்ளணும். நீங்க பயத்திலிருந்து விடுதலை பெற்று மேற்கொள்ளாவிட்டால் அது வந்து ரொம்ப ஒரு கலக்கத்தை கொண்டு வரும், அது மன அழுத்தத்தை கொண்டு வரும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சாத்தான் நடத்தி உங்களை தற்கொலைக்கு நேராய் நடத்திடுவான். இப்ப தற்கொலை என்ன வருதா? செத்து போயிடலாம், நம்மளால வாழ முடியாது, இது சரியில்லை, அப்படி கலங்குறீங்களா? இயேசு வாழ வைக்கிற ஒரு ஆண்டவர். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை தருவார். ஒரு சமயம் ஒரு கணவன் மனைவி பாருங்க, அவங்க வாழ்க்கையில நடந்த காரியத்தை சொன்னார்கள். அந்த சகோதரிக்கு திடீர்னு ஒரு பயம், ஒரு பயம், மரண பயம் வந்தது. ராத்திரில எல்லாம் கணவர் பிள்ளைகள்லாம் தூங்குனா விழிச்சே உட்காந்துருப்பாங்க, தூங்கும் போதே செத்துருவோமோ செத்துருவோமோ அப்படின்ற ஒரு பயம். அப்புறம் அந்த கண்ணு மூடனா பயப்படுத்துகிற காட்சியெல்லாம் வருது. அதனால பயம், அதனால கலக்கம். இப்படி ஒரு நாள், ரெண்டு நாள், ஒரு மாதம், ரெண்டு மாதம், வருஷங்கள் கடற ஆரம்பிச்சிட்டு அதனால அவங்களால வீட்டு வேலை செய்ய முடியல, கணவரை பிள்ளைகளை கவனிக்க முடியல. எப்பொழுதோ ஒரு பயம், என்ன நடந்துருமோ, என்ன நடந்துருமோ, செத்துருவனோ அப்படின்னு சொல்லி சொல்லி கடைசியில் ஆஸ்பத்திரி கொண்டு போனா, எல்லாம் நீங்க நல்லா தான் இருக்கிறீங்க, உங்களுடைய மனதில் தான் ஏதோ ஒரு போராட்டம், நீங்களா கற்பனை பள்ளி கொள்றீங்க அப்படிதான் அவங்க சொன்னாங்க. ஆனா இது ஒரு ஆவிக்குரிய போராட்டம், இது மறைவாய் இருந்து தாக்குகிற எதிராளியாகிய பிசாசு கொண்டு வருகிற போராட்டம். அது மருத்துவத்துறையில உள்ளவங்களால அதை புரியவும் முடியாது, விளங்கவும் முடியாது. அவங்க இப்ப இருக்கிற நம்முடைய சரீர கண்டிஷனை சொல்லுவாங்க, அவ்வளவுதான். ஆனா இந்த சகோதரி ரொம்ப கஷ்டப்பட்டு ராத்துல கதவு திறந்துட்டு வெளியே போயிருவாங்க. கணவருக்கு ரொம்ப ஒரு வேதனை, தன் மனைவியை நினைத்து என்ன செய்யறது, நான் வந்து பண செலவு பண்ணி டாக்டர்கிட்ட பார்த்தாச்சு, எல்லாம் பார்த்தமே ஒன்றும் நடக்கலையே, என் மனைவிக்கு என்ன செய்யறதுன்னு அப்படி கலங்கி யார் யார் என்னென்ன பரிகாரம் சொல்றாங்களோ எல்லாத்தையும் செஞ்சிட்டாங்க. இங்க போங்க, என்ன அங்க பண்ண செலவு பண்றது, இங்க போங்க அங்க பண்ண செலவு பண்றது, இங்க போய் இந்த மந்திரவாதியை பாருங்க, எல்லாம் பார்த்தாச்சு. ஆனாலும் விடுதலை இல்லை, பணம் தான் செலவாச்சு. மனம் உடைந்து போன நிலைமையில நம்முடைய டிவி நிகழ்ச்சியில இயேசுவை பற்றி சொன்னது கவனமா கேட்டாங்களாம். ஓ, இப்படி ஒரு கடவுள் இருக்கிறாரா, அவர் நமக்கு விடுதலை தருவாரா, அப்ப இந்த பிரச்சனை காரண பிசாசு என்கிற இந்த சாத்தானா, இதெல்லாம் அவங்க அப்பதான் அவங்களுக்கு தெளிவாச்சு. சத்தியத்தை அறியாததுனால்தான் நிறைய பேர் அடிமைத்தனத்துல கஷ்டப்படுகிறார்கள். தெரியாதவங்களை தான் சாத்தான் வந்து அப்படியே அடிமைப்படுத்தி முடக்கி விடுகிறான். இதை தெரிந்த உடனே இப்ப எப்படி என்ன செய்யறது, இயேசுக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா, என்ன பண்ணும்? நீங்க இருக்கிற இடத்துல இருந்தே விசுவாசத்தோடு ஜெபிச்சா போதும். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சிலுவையில் மறித்து உயிர்த்தெழுந்தார் என்பதை விசுவாசிங்க. அவர் சிலுவையில பிசாசின் கிரிகளை அழித்து விட்டார்னு விசுவாசித்து ஜெபிச்சு அற்புதம் நடக்கும். யாராவது அப்படி இருந்தா அவங்க மேல கை வைத்து ஜெபிங்கன்ன உடனே அந்த கணவர் பாருங்க, அவருக்கு ஒரு தைரியம், என் மனைவிக்கு விடுதலை வேணும், இயேசுவே நீங்க விடுதலை கொடுங்க. மனைவி மேல கை வைத்து இவர் தைரியமா ஜெபிச்சிட்டார். அந்த ஜபத்து நேரத்தில் இயேசுவே நாங்கள் நீங்கள் விடுதலை கொடுப்பீங்கன்னு சொல்கிறாங்க, என் மனைவிக்கு விடுதலை கொடுங்க, இத்தனை வருஷமாக என்னை கஷ்டப்படுறாங்களே,
இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த பெயரை சொன்னாங்க பாருங்க, உண்மையா சொன்னாங்க, சும்மா சொல்லல, கடமைக்கு உண்மையா விசுவாசத்தோடு சொன்ன பொழுது ஆண்டவுடைய வல்லமை இறங்கினார். உடனே பாருங்க, தொப்புனு கீழே விழுந்துட்டாங்க. இவருக்கு முதல்ல பயம் என்னன்னா அந்த அசுத்தாவி விலகி போயிட்டு, அப்புறம் எழுந்தாங்களா ஃப்ரீ ஆயிட்டாங்க. அவங்க வந்து எல்லாம் நல்ல ஒரு மாற்றம், சந்தோஷம். கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கு சந்தோஷம் இல்லை? அந்த சந்தோஷத்தை தான் எங்களுக்கு தெரியப்படுத்தினாங்க. இந்த மாதிரி இயேசு எங்களுக்கு விடுதலை தந்துட்டாரு, நுகத்தடியை முறிச்சிட்டாரு, கட்டுகளை அறுத்துட்டாரு, இப்போ மனைவி நல்லா இருக்காங்க, நிம்மதியாக நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி ஒரு அற்புதம் தேவையாக இருக்கிறாரு. இயேசு வாக்கு கொடுக்கிறார், நான் அவனுடைய நுகத்தடியை முறிப்பேன், அவனுடைய கட்டுகளை அறுப்பேன், உன் மேலே இருக்கிற கட்டுகளை அறுப்பேன் என்று. அவரால் எப்படிங்க முடியும் அப்படின்னு கேட்டால், நமக்கு விடுதலை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். அந்த கைகள் கால்கள் அந்த சிலுவையோடு கட்டப்பட்டார். எப்படி கயிற்றுனால் அல்ல, ஆணி கடாவப்பட்டு அவருடைய கரம் மரத்தோடு இணைக்கப்பட்டது, கால்கள் அந்த மரத்தோடு இணைக்கப்பட்ட ரத்தம் வடிய வடிய சிலுவையில் தொங்கினார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்க நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சாத்தானை ஜெயிக்க முடியும் என்று வசனம் சொல்லுகிறாரு. அதனால ரத்தம் சிந்தி மரித்தேசு மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கு சொல்லுகிறார், மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். உலகத்தை ஜெயித்தார், சாத்தானை ஜெயித்தார், எல்லா பிசாசனுடைய கிரியைகளை ஜெயித்தார், மரணத்தை ஜெயித்தவர் இயேசு. நீங்க விசுவாசத்தோட இந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்து, ஆண்டவரே சாத்தான் என் மேலே வச்சிருக்கிற நுகத்தை முறித்து கட்டுகளை அறுப்பேன் நீ வாக்கு கொடுத்துருக்கிறீங்க. எங்கள் குடும்பத்தில் சில சமயத்தில் கடன் பிரச்சனைங்கிற நுகம் உங்களுடைய குடும்பத்தில் வைக்கப்பட்டிருக்கலாம். கடன் கடன் கடன், வறுமை என்கிற நுகத்தை சாத்தான் வைத்திருக்கலாம். ஒரு தடை, குழந்தை இல்லை, நிந்தை, அவமானம், அது கூட சாத்தான் வைக்கிற நுகம், ஒரு கட்டு தான். அந்த நுகத்தை வைத்து உங்களுடைய சமாதானத்தை கெடுத்து விடுவான். கடன் பிரச்சனை, வறுமை, வேலை இல்லாத பிரச்சனை, குழந்தை இல்லை, நிந்தை, அவமானம், இப்படி நஷ்டம், இப்படி ஏதோ ஒரு காரியத்தை நுகமாக உங்க மேல வைத்து உங்களை அடிமையாக்கி வைத்திருக்கலாம். எந்த நுகமா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. ஜெபிக்கலாமா, விசுவாசிக்கிறீங்களா? அப்படின்னா இருதயத்துல கை வைங்க, வியாதி உள்ள இடத்துல கை வைங்க. இப்போ ஆவியானுடைய வல்லமை உங்க மேல இறங்குவதை உணர்வீங்க. பொல்லாத ஆவிகள், பலவீனப்படுத்துகிற ஆவிகள், பயத்தின் ஆவிகள், மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் விலகும், விடுதலை உண்டாகும். தகப்பனே, இந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன், இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன், இந்த தாயார், இந்த தகப்பனாருக்காக ஜெபிக்கிறேன், இந்த வாலிப மகள், வாலிப தம்பி, குழந்தைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சாத்தான் அந்தருடைய நுகத்தடியை வைத்து அடிமைப்படுத்தி வேதனைப்படுத்துகிற உம்முடைய பிள்ளைகளுடைய விடுதலைக்காக ஜெபிக்கிறேன். நீர் வாக்கு கொடுத்தபடி நுகத்தை நான் முறிப்பேன், கட்டுகளை அறுப்பேன் என்று வாக்கு கொடுத்தேன். சிலுவையில் உம்முடைய பிள்ளைகளுக்காக ரத்தம் சிந்தி சாத்தானுடைய கிரியைகளை அழித்த தேவனை, இப்பொழுதுமுடைய தழும்புள்ள கரம் அவர்கள் மீது வைக்கப்படட்டும். ஆவியானவர் எங்கோங்க விடுதலை உண்டு என்ற வார்த்தையின்படி ஆவியானுடைய வல்லமை அவர்களுக்குள் இறங்கட்டும். நசரேயனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சாத்தானுடைய நுகத்தடிகள் முறுக்கப்பட்டு போவதாக, சாத்தானுடைய கட்டுகள் அறுக்கப்பட்டு போவதாக, பாவத்தை தோண்டுகிற இச்சையின் ஆவிகள், குடிவெறியின் ஆவிகள், வேசித்தனத்தின் ஆவிகள், அடிமைப்படுத்துகிற ஆவிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே என்று கடிந்து கொள்ளுகிறேன். சரீரத்தை வேதனைப்படுத்துகிற வியாதி பலவீனத்தை கொண்டு வந்து அடிமைப்படுத்துகிற சாத்தானுடைய நுகத்தடிகள் முறிக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தின். கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படட்டும், விடுதலை உண்டாகட்டும். பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள், தற்கொலை தோண்டுகிற ஆவிகள், தூக்கத்தை கெடுக்கிற ஆவிகளை கடிந்து கொள்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த மகளை விட்டு அது விலகட்டும், இந்த மகனை விட்டு விலகி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் விடுதலை. கடன் பிரச்சனையினாலே கடன் என்கிற நுகத்தடி வைத்து இந்த குடும்பத்தை வேதனைப்படுத்துகிற சாத்தானுடைய நுகத்தடி முறிக்கப்படட்டும். நிந்தைகள், அவமானம், தடைகள், குறைகள், வறுமைகள் என்கிற சகல சாத்தானுடைய நுகத்தடிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முறிக்கப்படட்டும், கட்டுகள் அறுக்கப்படட்டும். இன்றைக்கு விடுதலை இயேசுவின் நாமத்தில், விடுதலை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமினால், விடுதலை இந்த நிமிஷத்தில், இந்த ஒரு மாற்றத்தை, விடுதலை, சந்தோஷத்தை இந்த பிள்ளைகள் காணட்டும். ஆண்டவர் அப்படி செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.